பொரியல் வந்து ரெடி ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் தூவி போட போறோம். வச்சிருக்கோம் இது வந்து இறக்கும் போது போட்டுட்டாக்கா அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான பொரியல் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து இப்படி வந்துருக்கு. ஸோ தடவை வந்து இப்படி கலக்கி விட்டுக்கோங்க, தண்ணி வந்து இருக்கும். பட் ஸ்டில் நம்ம வந்து இன்னும் தடவை வந்து இப்படி கொதிக்கி வைக்கணும், அப்போ நம்ம தண்ணியெல்லாம் வந்து செஞ்சிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரைச்சி அரைச்ச தேங்காய் வந்து நான் வந்து கொஞ்சமாக லிமிட்டடாக ஆட் பண்ணிக்கிறேன், நிறைய வேண்டாம். ஸோ இது வந்து டேஸ்ட் வந்து அதிகப்படுத்தும். ஸோ அதுக்காக தான் வந்து தேங்காய் ஆட் பண்ணோம். ஸோ தேங்காய் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க, சிம்பிள் ஈஸியான முறையில் வந்து செய்கிற கோசு கேரட்டு பீன்ஸ் வந்து பொரியல். ஸோ இது வந்து சப்பாத்திக்கு வந்து சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். வெல்கம் மகேஷ்வரி. சப்பாத்தி காம்பினேஷனை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் டிஃபனுக்காக ஸோ பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கோசு கேரட்டு பீன்ஸ் பொரியல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். சூப்பர் காம்பினேஷனும், சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட்டு. என்னன்னாக்கா லேயர் சப்பாத்தி, சாஃப்டான லேயர் சப்பாத்தி அண்ட் கோஸ் பொரியல். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ இப்போ சப்பாத்தி வந்து எடுத்துக்கலாம். ஸோ டிஃபன் வந்து ரெடி ஆயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோசு கேரட்டு பொரியல் சப்பாத்தி. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா புதினா சட்னி, புதினா கொத்தமல்லி போட்டு சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஈஸி. ஸோ அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆயில் வந்து கடாய் காலி போயிருக்கோம். ஆயில் வந்து போட்டுக்கலாம். ஆயில் நல்லா காய்க்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து போட்டோம், நல்லா காய்க்கும். ஸோ கடுகு போட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா வதங்கணும், நல்லா வதங்கணும். அண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் போட்டுருக்கேன், தேங்காயும் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் போட்டு தேங்காய் போட்டிருக்கோம், தேங்காய் வந்து நல்லா வதங்கட்டும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து தோரம் பருப்பு வந்து ஆட் பண்ணலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா தோரம் பருப்பு இல்லைன்னா உளுத்தம் பருப்பு எதுனா ஆட் பண்ணிக்கலாம். அது நம்ம வந்து உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். வதக்கிட்டுருக்கோங்க. ஸோ நல்லா வதங்குங்க, நல்லா வதங்கிட்டுருந்தா வந்து ஆட் பண்ணிக்கணும். உப்பு ஆட் பண்ணிட்டுருக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா டொமாட்டோ கட் பண்ணிக்கலாம், அது டொமாட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ போட்டு நல்லா வந்து வதக்கணும், நல்லா வதக்கணும், நல்லா வதக்கணும். கலர் வச்சு கலர் வந்து சேஞ்ச் ஆகுறதுக்கு வதக்கிட்டுக்கோங்க. புதினா வந்து ஆட் பண்ணிக்கலாம். புதினா வந்து நல்லா வதங்கட்டும். ஸோ புதினா ஆட் பண்ணிக்கணும். கொஞ்ச நாள் வந்து
இது கொஞ்ச நேரம் இருந்தால் போதும், நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடும். டென் மினிட்ஸ் இருந்துச்சுனாக்கா நான் வந்து வதக்கட்டும், அப்படியே வந்து மூடி வச்சிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புளி வந்து ஆட் பண்ணுறோம். புளி போடுறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஸோ டைஜஷனும் வந்து நல்லாயிருக்கும். நல்லா வந்து வதங்கட்டும், நல்லா வந்து வதங்கட்டும். கொஞ்ச நாள் வந்து மூடி வச்சிடலாம். பார்த்திங்கன்னா புதினா சட்னி வந்து நல்லா ஆறிடுச்சு. ஸோ இதை வந்து மிக்சியில் போட்டுட்டு அரைச்சிக்கணும், தாளிச்சிக்கிட்டு அவ்வளோதான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம், ஃபைன் பேஸ்ட்டாக சட்னி மாதிரி அரைச்சிக்கலாம். பாருங்கள் சட்னி வந்து அரைஞ்சின்னு இருக்குது. ஸோ சட்னி வந்து நல்லா அரைஞ்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ கொஞ்சமாக வந்து ஆயில் பண்ணலாம். கடுகு சேர்க்கு ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ நல்லா வந்து பெருங்காயம் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புதினா சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். பாய் ஃப்ரம் ஐஷ்வரி. வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா ரவா உப்புமா வந்து எப்படி செய்யறதுன்னு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மொச்சக்கொட்டை போட்டு செய்யறோம், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ரவை வந்து வறுத்துக்கிறேன். வந்து இந்த பக்கம் வந்து வேக வச்சுட்டேன், மொச்சக்கொட்டை வந்து நல்லா வந்து வேக வச்சுட்டேன். ஸோ இந்த பக்கம் இறக்கட்டும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சூப்பராக டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூஸ்வலாக பச்சை பட்டாணி போட்டு தான் செய்வோம். இந்த சீசனில் வந்து இந்த மாதிரி வந்து செய்து சாப்பிட்டுருக்கோம், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மொச்சக்கொட்டை வந்து ஈஸியாக அவைலபிலிட்டி இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு வந்து வரும், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா